गुरु ब्रह्मा गुरुर विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। अस्त्रते प्रयोगं चै திறனுக்கெல்லாம் தங்கள் அருள் என்றோ கருவூலம். வீரனுக்குரிய பணிவு உன் பண்பு, நீ வாழ்க. இறுதியாக உனக்கு ஒன்று கூறுகிறேன். நீ என்னிடம் கற்றதில் பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்றுதான் அனைத்திலும் உயர்ந்தது. அதை கொண்டு நீ இந்த உலகையும் வெல்லலாம். கடவுளே எதிரியாக வந்தாலும் அந்த கணையில் நின்று தப்புவது சாத்தியமல்ல. அந்த அரிய வித்தையை உயிரை காத்துக் கொள்ளும் அவசியம் வரும்போது மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும். இருந்து வா, நான் மலிக்கார் வரை சென்று வருகிறேன். பிரம்மாஸ்திரம் எங்கள் எண்ணத்தும் எனக்கு அது. அர்ஜுனா ஏதாவது கனவு கண்டீங்களா? கண்டீர் எதற்கம்மா? அர்ஜுனா, உன்னை யாரோ கொல்ல வந்தது போலவும் அவனை நான் கொன்று விட்டது போலவும் கனவு கண்டேனப்பா. பலே, பயத்தால் கனவும் பாசத்தால் காப்பாற்றும் துணிவும் உங்களுக்கு உண்டாகிவிட்டதம்மா. சிறிது நாளாக ஏதோ பயம் என்னை வாட்டுகிறது. அந்த விற்போட்டியில் கர்ணனை பார்த்தது முதல் தானம்மா இந்த மாற்றம் உங்களிடம். உண்மை மகனே, இணையில்லாத வீரன் அவன், அத்துடன் மிகவும் நல்லவன். ஆனால் போய் சேர்ந்த இடம் நச்சு பொய்கள். விஷத்தை சுவைத்து சுவைத்து விஷப்புழுவாகி விடுவான். ஆகட்டுமே, நமக்கு என்ன நஷ்டம்? பாப்பா, பயப்படாமல் போய் படுத்து தூங்க. அம்மா, எனக்கா பயம்? பாருங்கள் அம்மா, நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. துளைத்தது ஒரு ராட்சச வண்டு. அதை தடுத்து நிறுத்துவதில் ஈடுபட்டால் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறுவருமே என அஞ்சு பொறுத்திருந்தேன். ஒரு பக்கம் புகுந்த வண்டு மறுபுறமும் துளைத்து வெளியேறியது. அதனால் ஏற்பட்ட இரத்த பெருக்குத்தான் இது. தடுக்க நினைத்து முடியாமல் குருதேவரின் உறக்கத்திற்கு ஊறு நேர்ந்தது நான் செய்த பாவம் போலும். என்னை மன்னிக்க வேண்டும். நீ யார்? உண்மையில் நீ ஒரு அந்தனா? சத்திரியனுக்கு மட்டும்தான் இத்துணை திடம் இருக்க முடியும். பொய் உரைத்தினிடம் வித்தை கற்க முயன்றனையா? என் மீது ஆணை, இப்போதேனும் சத்தியம் பேசு. குருதேவா, ஒப்புயர்வில்லா தங்களிடம் வித்தை கற்க வேண்டும் என்ற வேட்கை அந்தனன் என பொய் உரைத்து என்னை இங்கே புகச் செய்தது. விடை பொறுத்து என்னை காத்தருள வேண்டும். துரோகி, குரு துரோகி,
சத்திரிலே ஒழிப்பதை சபதமெனக் கொண்ட என் விரதத்தை பங்கமாக்கி வீழ்ச்சியில் புரிந்த உன்னை அழித்து. வேண்டாம் பெருந்தகையே, ஏழை மீது மனமிறங்குங்கள். எனதுயிர் நண்பன் துரியோதனன் பொருட்டு பொய்யுரைத்து பாவியானேன். அதுவன்றி தங்களிடம் தவறு செய்யும் துணிவு எனக்கு வருமா? நீ செய்த கேட்டிற்கு உனக்கு கிடைக்க போகும் பலன் என்ன தெரியுமா? நினைத்ததை முடிக்கும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகம். ஒன்று மட்டும் உன் மரண திருவாயில் மறந்து போகும். குருதேவா, அத்தோடு நீயும் என் கண் விட்டு மறைந்துவிடு. குருதேவா, துரியோதனா, நண்பா துரியோதனா. தேரோட்டுவது வீரமான செயல்தான். எதிர்பாராமல் குதிரை வெறி கொண்டு ஓடியதுதான் தவறு. அதற்காக நீ வருந்த தேவையில்லை, பயப்படாதே. கடவுள் போல் வந்தீர்கள் இல்லாவிட்டால் நாட்டின் ஒரு நல்லழகை காத்த பலன் எனக்கு இல்லாமல் போயிருக்கும். நல்லதை செய்த ஆண்டவனுக்கு நான் தான் நன்றி கூற வேண்டும். நானும் நன்றி கூறுகிறேன், கடவுளுக்கல்ல, உங்களுக்கு. இந்த பேச்சு எனக்கு தம்பை தருகிறது. நிலவும் மலரும் தேனும் ஒன்று கூடி ஓர் பெண்ணாகி என்னை புகழ்வதை நான் கேட்பது இதுதான் முதல் முறை. வசந்தம் வீசாத வேளையில் தங்கள் பேச்சு உடலை குளிர வைத்து உள்ளத்தை இனிக்க வைக்கிறது. உனக்கு மட்டுமல்ல, இனிமேல் இனிப்பு நமக்கு சொந்தம். நமக்கு என்று நீங்கள் சொன்ன உறவை கேட்டதும் என் கண்களை பாருங்கள். ஏன் சிந்துகிறது? இந்த ஆனந்த கண்ணீர் ஆறாக பெருக வேண்டும். அதிலே நான் சலிப்பின்றி நீந்த வேண்டும். கவலை வேண்டாம், அது எனக்கு சுலபம். கடலாக கூட இன்பக் கண்ணீர் பெருக்குவேன். அது போதும், எனக்கு பிறந்த பலனை பெற்று விடுவேன். தங்க பதுமைக்கு பக்கம் பளிங்கு சிலை வந்தது போல் யாரம்மா இவ? நீ ஏண்டி வந்த இப்போது? நான் வந்தால் என்னம்மா தப்பு? அரசரும் அரசியாரும் கூட வந்து விட்டார்களே, வாருங்கள் போகலாம். என்னம்மா இது? ரணத்தை விட்டிறங்கி இங்க என்ன செய்கிறாய்? சுபாங்கி, உன்னை காணாது என்ன ஆனதோ என்று பதறி ஓடி வருகிறோம். ஒன்றுமில்லை அம்மா, வெப்பம் தாழவில்லை, தண்ணீர் அருந்து வருகிறோம். நீங்கள் போங்கள் அப்பா, நாங்கள் பின்னால் வருகிறோம். சுபாங்கி,
இந்த சந்திரசேல அரசன் சந்ததியை வாழ வைக்க இருக்கும் ஒரே குலக்கொடி நீ. உன்னை தனியே போக விடுத்து நாங்கள் துடித்த துடிப்பு எங்கள் உயிரை ஆடிவிட்டது. புறப்படு. வாமா. கண்கள் எங்கே நெஞ்சம்
இந்த முறை எனக்கு தான் வெற்றி. அதுதான் நடவாது. எந்த முறையும் வெற்றி எனக்கு தான். பெண்கள் எப்போதுமே தோல்வியை தாழ மாட்டார்கள். ஆகையால் நான் விட்டுக் கொடுத்தால் தான் உண்டு. ஆண்களுக்கு வீரம் அதிகம் இருக்கலாம், அறிவு பெண்களுக்கு தான் அதிகம். இது அறிவு விளையாட்டு. குழந்தைகள் சிறுகச் செய்தாலும் அதை பெரிதாக பேசுவது மரபு. அதுபோல் பெண்களின் சிறிய செயலையும் சாதாரண பேச்சையும் கூட உயர்வாக பாராட்டுவது ஆண்களின் கடமை. அதை கொண்டு நீங்கள் அதிகம் திறமையோ அறிவோ படைத்தவர்கள் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு வீண் நினைப்பும் தற்பெருமையும் தான் ஆண்களுக்கு மிச்சம். ஆனால் எதிலும் வெற்றி எங்களுக்கு தான். பேசு பேசு, வெற்றி என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பார். பிறகு உன் பேச்சு தானாகவே நின்றுவிடும். பூஜ்யம். எங்கே ஓடுகிறாய்? உங்கள் ஆட்டம் நிற்க வேண்டாம், வெற்றி வரை தொடரட்டும். சிதறிய முத்துக்களை நான் எடுக்கட்டுமா? எடுத்த அவைகளை கோர்க்கட்டுமா? கர்ணா, என்ன நடக்கும்? விளையாட்டின் உற்சாகத்தில் செய்தது யாதன புரியாமல் மடியை பிடித்து இழுத்து விட்டேன். எனது மாபெரும் தவறை உணர்ந்து என் உடலெல்லாம் பதறுகிறது. எவ்வளவு அறியாத்தன் உனக்கு! தங்கையின் மடியை பிடித்து இழுத்ததில் அண்ணனுக்கு ஏன் இப்படி ஒரு தடுமாற்றம்? உன்னையும் என் மனைவியையோ நான் நன்கு அறியாதவனா? இந்த பேதமை உன்னிடத்தில் உதித்ததே பெரும் தவறல்லவா? உயிரே, என் தெய்வமே! இரவும் நிலவும்
பறக்கட்டுமே இரவும் நிலவும் வளர.